ஒன்று பேரவு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தையும் இருபத்தி ஐந்தாம் வசனத்தையும் ஒரு ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன் மாம்சம் எல்லாம் புல்லைப் போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது கத்துடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே அலே லூயா கத்துடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஆண்டு இந்த மாதத்திற்கு என்று நமக்கு நினைப்பூட்டி இருக்கிற ஒரு வேத வசனம் இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதற்கும் நாம் மறக்காமல் நம்முடைய இருதயத்திலே பதித்து வைக்க வேண்டிய ஒரு வசனம் கத்துடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஆமே எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் கத்துடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அல்ல லூயா இந்த பூமியிலேயே நிலைத்திருப்பவைகள் எவைகள் நிலையற்றவைகள் எவைகள் என்று ஒரு பட்டியலிட்டு நாம் பார்ப்போமானால் காங்கின்ற எல்லாம் அநித்தியமானவைகள் என்று அப்போஸ் நான் பவுல் குறிப்பிடுகிறார் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற நம்முடைய கண்கள் பார்க்கிற எல்லாமே அநித்தியமானவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் ஐ இந்த உலகத்தில் நிரந்தரமானவைகள் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை நாம் பார்க்கிற வானம் பூமி நாம் பார்க்கிற மனிதர்கள் கடல் இவைகள் எல்லாமே ஒரு நாள் மாறி போகும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைய விஞ்ஞானிகளும் அதை கண்டுபிடிக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் மொத்தத்திலே ஒன்பது கோள்கள் மாத்திரம்தான் இருக்கிறது என்று சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு சொன்னாங்க நாமும் ஒன்பது கோள்கள் மாத்திரம்தான் இருக்கிறது என்று நம்பினோம் ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு கோடிகளுக்கு மேலான கோள்கள் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்களாம் எத்தனை கோள்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு கோடிகளுக்கு மேலான கோள்கள் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஸோ இந்த தேவன் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த பிரபஞ்சம் என்பது மிக பெரிய மிகவும் பெரியது நம்முடைய கற்பனைக்கெல்லாம் எட்டாதது இவ்வளவு இவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சத்தை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவைகள் எல்லாம் ஒரு நாள் மடமடவென்று என்ன செய்யுமா விலகி போகும் என்று பேதுருவே தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது அவருடைய நாள் மிக விரைவாக வருகிறது கத்துடைய நாளை குறித்து அவர் மிக ஆச்சரியமாக அற்புதமாக சொல்லுகிறார் ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும் இதுதான் இந்த உலகம் நிரந்தரம் இல்லாத நிலையற்ற உலகம் இது ஆனால் எது நிரந்தரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது கத்துடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் இயேசு கிறிஸ்துவும் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என்று நினைக்கிறேன் அதை சொல்லும் பொழுது தம்முடைய வார்த்தையிலே அந்த வார்த்தையின் ஸ்திர தன்மை குறித்து அவர் சொல்கிறார் வாசியுங்கள் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ஆணித்தரமாக வலியுறுத்தி ஆண்டவராக ஏற்ற சொல்கிறார் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஸோ தேவனுடைய வார்த்தை என்பது அவ்வளோ வல்லமை பொருந்தியது லூயா தேவடைய வார்த்தை நிலைத்து நிற்கக்கூடியது ஐ மீன் அவருடைய வார்த்தை அவர் ஒரு ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தை நிறைவேறாமல் அவரிடத்தில் ஒரு நாள் என்ன செய்யாதான் திரும்பி போகாது அதை குறித்து தீர்க்கதர்சி ஒரு வசனத்தை சொல்கிறார் ஏசாயி அப் தீர்க்கதர்சனத்தை திருப்பிக்கொள்வோம் ஐந் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தையும் பதினோராம் வசனத்தையும் வாசியுங்கள் ஏசாய் ஐம்பத்தி ஐந்து பத்து பதினொன்று மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் மூளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக வாய்க்கும் அல்ல லூயா எத்தனை ஆச்சரியமாக தெளிவாக ஆண்டு சொல்லியிருக்கிறார் பாருங்கள் ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறாரோ நமக்கு கொடுக்கிறாரோ அந்த வார்த்தை அந்த காரியமாகும்படி வாய்க்காமல் அது அவரிடத்தில் திரும்புவதில்லை அல்ல லூயா வானத்திலிருந்து ஒரு மழை இந்த பூமியிலே பொழிகிறது என்று சொன்னால் அது அது எதற்காக பொழிகிறதா அந்த நோக்கத்தை நிறைவேற்றி புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் எப்படி கொடுப்பது அதிக நிச்சயமோ அதே போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அது என்ன காரியத்தை வாய்க்கும்படி தேவன் அனுப்பினாரோ அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் அல்ல லூயா என் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் அவர் தம்முடைய வார்த்தையை கீழே விழ விடுகிறது இல்லை ஆமே ஏராளமான வசன இருப்பிடங்களை நாம் எடுத்து வாசிக்கக்கூடும் ஸோ தேவனுடைய வசனத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது எல்லாவற்றை பார்க்கிலும் நிலைத்து நிற்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை நிலைத்து நிற்கக்கூடியது ஆமே அல்லையிலுயா ஏன் வார்த்தைக்கு இவ்வளோ மகிமை இவ்வளோ மேன்மை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யோவான் சுவிசேஷன் எழுதுகிறான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது வசனம் என்று சொல்லும் பொழுது அதுதான் தேவன் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் அணினார் வார்த்தையானவர் அவர் இந்த பூமியிலே மனுஷனாக மாறி நமக்காக சிலுவையிலே மறித்தார் என்பது தேவனுடைய ஒரு அங்கம் தேவனுடைய ஒரு பகுதி அல்லையூயா ஆகவே அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகாது அந்த வார்த்தை மேலே நமக்கு ஒரு ஆழமான விசுவாசம் வேண்டும் கத்தரை நம்புகிற எந்த மனிதனாக இருந்தாலும் தேவன் சொல்லுகிற வார்த்தையிலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கும் இந்த நிருபத்தில் இருந்துதான பேதருடைய வாழ்க்கையை சற்று நாம் பின்னிட்டு பார்ப்போமானால் முதல் முறையாக இயேசுவை ஒரு கடற்கரையில் பேதர் சந்திக்கிறான் அந்த காலை நேரத்தில் அந்த சந்திப்பு பேதுருடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வி இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை இன்றைய நாளை எப்படி நாம் சந்திக்க போகிறோம் நம்முடைய தேவைகளை நாம் எப்படி சந்திக்க போகிறோம் இந்த தோல்வியை எப்படி மேற்கொள்ள போகிறோம் என்ற பல கேள்விகள் பல கலக்கங்கள் நிறைந்த சூழ்நிலையில்தான் தான் இயேசு அவனை சந்தித்தார் சந்தித்து சொன்னார் உன் படகை ஆழத்துக்குள் தள்ளி கொண்டு போ வலையை போடு என்று சொன்னார் ஆனால் அவன் சொல்கிறான் ஐயா ராமுழுவது நாங்கள் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி ஆமே பேதருடைய முதல் அனுபவமே முதல் நம்பிக்கையே எது மேல வந்ததுன்னா உங்க வார்த்தையின்படி நீர் தேவகுமாரன் என்கிற விசுவாசம் யாருக்கு இருந்துச்சோ இல்லையோ பேதருக்குள்ள இருந்தது சொல்லுகிறவர் வல்லமை இல்லவர் அவருடைய வார்த்தையை நிச்சயமாக சத்தியம் இருக்கிறது அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது ஆகவே சொல்லுகிறான் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் வலையை போட்டான் ரெண்டு படகு அமிலத்தக்கதாக மீன்களை பிடித்து கொண்டான் ஸோ அவனுக்கு என்ன தெரிந்ததோ தெரியவில்லையோ இயேசுவனுடைய வார்த்தையிலே ஒரு வல்லம் இருக்கிறது என்பதை தன்னுடைய முதல் சந்திப்பிலே புரிந்து கொண்டார் ஆகவே தான் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்து ஜீவ அப்பம் நானே என்று அவர் வானத்துக்குரிய அப்பமாகிய தன்னையும் தன்னுடைய சரீரத்தை குறித்தும் சத்தியத்தை அவர் போதிக்கிறார் போதித்த பொழுது இது கடினமான உபதேசம் யார் இதை பின்பற்றுவார் என்று எல்லாரும் இடறி போனார்கள் அஞ்சப்போ ரெண்டு மீனை கொண்டு அற்புதம் செஞ்ச பொழுது திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள் சத்தியத்தை போதித்த பொழுதோ எல்லாரும் பின்வாங்கி போனார்கள் அப்பொழுது பன்னிரெண்டு பக் பேர் பக்கமாய் திரும்பி தன்னுடைய சீசர்களை பார்த்து கேட்குறார் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அங்கே எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க ஒருத்த மட்டும் பேதர் மட்டும் சொல்கிற ஆண்டு வரை யாரிடத்தில் ஆண்டு போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு அதை பொது மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிற வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு உண்மை தவிர நாங்கள் யாரிடத்திலே போவோம் எங்கே போவோம் அந்த அந்த வார்த்தை கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறது எது நமக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ அவருடைய வார்த்தை கிடைத்து விடுமானால் அது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் போதுமானதாக இருக்கும் என்கிற சத்தியத்தை பேர் உணர்ந்ததுனாலே அவன் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறான் கத்துடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் நம்பாதவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா ஒரு ரெண்டு அல்லது மூன்று பதங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தேவனை நம்பாத விசுவாசிக்காத ஜனங்களுக்கு கத்துடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா ஒன்று பார்வன் சொல்லுகிறான் அவர்கள் அந்த வீணான வார்த்தைக்கு செவிகூடாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்கிறான் யாத்ராமத்தின் புத்தகம் நான்காம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் பார்வோன் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது அவர்கள் அந்த வீணான வார்த்தைகளுக்கு யா யாத்ராமம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசியுங்கள் வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதீர்கள் என்று கட்டளையே இட்டானா அவன் சொல்லுகிற வீண் வார்த்தை என்ன வார்த்தை அதற்கு முந்தின பகுதியிலே வாசித்து பார்க்கிறோம் ஆண்டவர் மோசை அழைக்கிறார் முச்சடி நடுவிலே மோசே மோசே என்று கூப்பிட்டு நீ என்னிடத்திற்கு வா நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என் ஜனங்கள் ஆலோட்டிகள் நிமித்தமாக இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன் அவர்கள் விடுகிற பெருமூச்சை நான் கேட்டேன் கவனித்தேன் அவர்களை நான் விடுவிக்க விரும்புகிறேன் நீ வா நான் அவரிடத்தில் அனுப்புகிறேன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நான் உன்னை அனுப்புகிறேன் என் ஜனங்களை சந்தித்து சொல் உங்கள் தேவ் கத்தர் உங்களை சந்தித்திருக்கிறார் அவர் உங்களை விடுவிப்பார் நீங்கள் விசுவாசம் உடையவர்களாக இருங்கள் என்று சொல்லு என்று மோசி சொல்லுகிறார் சொன்ன வார்த்தையை ஜனங்களுக்கு போய் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் கத்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது மோசை சொன்ன வார்த்தையை சுருக்கமாய் சொல்லுகிறேன் கத்தர் தம்முடைய நம்முடைய முற்பிதாக்களுக்கு சொன்ன அவருடைய வாக்கு நிறைவேற்றுகிற காலம் இப்பொழுது வந்துவிட்டது அவர் நம்மை சந்தித்திருக்கிறார் இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த கொஞ்ச நாட்கள் தான் இந்த கொஞ்ச நாட்களிலே எகிப்திலிருந்து கத்தர் தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நம்மை விடுவிக்கப் போகிறார் என்று மோசே கத்துடைய வார்த்தையை சொன்னான் அந்த வார்த்தை உடனே அங்கு இருக்கிற எபிரையர்கள் இஸ்ரேவியல் எல்லாரும் தங்களை தலைகள் தாழ்த்தி கத்தர் எங்களை சந்தித்திருக்கிறார் என்று அவர்கள் தொழுது கொண்டார்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே பார்வன் சொல்கிறான் அவர்கள் அந்த வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க விடாதிருங்கள் எது வீண் வார்த்தை கத்தர் உங்களை சந்தித்திருக்கிறார் அவர் வாக்கு பண்ணின தேசத்தை உங்களுக்கு தரப்போகிறார் இன்னும் கொஞ்ச காலம்தான் கொஞ்ச நாள் தான் இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் நம்மை விடுவிக்க போகிறார் என்று சொன்ன தேவ வார்த்தை பார்வனுக்கு எப்படி தெரிஞ்சதா அது வீண் வார்த்தை வேஸ்டான வார்த்தைப்பா நிறைய நேரங்களில் நம்மளும் சில நேரத்தில் நம்முடைய ஹயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது கத்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை தந்திருக்க ஆண்டவர் சொல்கிறார் கொஞ்ச கொஞ்சம் தான் நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன் உனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் என்னுடைய கிரியைகளை நான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லும் பொழுது இத்தனை வருஷமா நடக்காத விஷயம் இவ்வளவு காலமா மாற்றம் வராத விஷயம் இனிமேலா ஏற்பட போகுது சரி இப்படியே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிடுவோன்னு சொல்லி அநேக நேரத்திலே கத்துடைய வார்த்தையை வீண் வார்த்தையாக மற்றவர்கள் உணர்த்துவதனாலே மற்றவர்கள் தவறாக சித்தரிப்பதனாலே உங்களுடைய பார்வைக்கும் உங்களுடைய சிந்தைக்கும் தேவனுடைய வார்த்தை வீண் வார்த்தையாக இருக்கிறதோ சற்று யோசித்து பாருங்கள் தேவனை விசுவாசியாதவர்கள் சர்வ வல்லமை படைத்த தேவனை நம்பாதவர்களுக்கு தான் அவருடைய வார்த்தை வீண் வார்த்தை உங்களுக்கும் எனக்கோ அவரை நம்புகிற நமக்கோ தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வார்த்தை அதுவும் இன்னும் ஒரு இடத்துல உபாகமத்தின் புத்தகத்துல மோசே தேவனுடைய வார்த்தை பற்றி ஒரு காரியத்தை சொல்கிறார் உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள் உபாகமோ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் எப்ப பார்த்துருக்குறீங்களா பார்த்திருக்கிறீங்களா பார்த்தவங்களுக்கு தான் இது வந்து என்ன செய்யும் இந்த வசனம் புரியும் பனித்துளிகள் மேல் இறங்குவது போல பனி காலத்தில் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் பனித்துளி அந்த பனித்துளி புல்லின் மேல் இறங்குவது போலனா அந்த புல் முழுவதை விடும் மேலிருந்து அப்படியே மெதுவாக இறங்கி அந்த புல்லின் உச்சியிலிருந்து அடிமட்டம் வரைக்கும் எல்லா பகுதியையும் இந்த புல் நினைத்துவிடும் ஆண்டு சொல்கிறார் என்னுடைய வசனமும் அப்படி இறங்கும் நம்முடைய உச்சந்தலையிலிருந்து நம்முடைய சிந்தை நம்முடைய இருதயம் நம்முடைய உணர்வு நம்முடைய ரத்தம் நம்முடைய நரம்பு எல்லாவற்றுக்குள்ளேயும் தேவ வசனம் இறங்கணும் இறங்கும்னு கத்த சொல்லுகிறார் நம்ம இடம் கொடுத்தா நமக்குள்ள தேவ வார்த்தை அந்த அளவுக்கு நம்மை முழுவதும் நிரப்பும் அது வீண் வார்த்தை அல்ல இப்ப நான் சொல்றதும் வீண் வார்த்தை அல்ல அது இறங்கும் தேவ வார்த்தை நமக்குள்ள அப்படி ஊடுருவி பாய்வதற்கு இடம் கொடுப்போமானால் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நான் கத்துடைய வார்த்தை உட்கொண்டேன் நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனாலும் அது என் இருந்து என்ன செய்து எரிகிறது பட்சித்து எரிகிறது தேவ வார்த்தை நம்மை நிறப்பட்டோம் அது வீண் வார்த்தை அல்ல இன்னும் கொஞ்ச காலம்தான் இன்னும் சில மணி நேரம் தான் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே அந்த வாக்கு தத்தம் சில மணி நேரத்துக்குள் நிச்சயமாக நிறைவேறும் அந்த சில மணி நேரங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக இருப்பது போல இருந்தாலும் நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்று சொன்னாலும் அந்த சில மணி நேரம் என்று தேவன் குறித்து வைத்திருக்கிறார் தேவன் குறித்து வைத்த காலம் நிறைவேறும் பொழுது தம்முடைய வாக்கு தத்தத்தை தம்முடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார் அல்லையில அது வீண் வார்த்தை அல்ல அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பூர் வார்த்தையை சொன்னார் அது வஞ்சனையான வார்த்தை என்று அவன் குறிப்பிடுகிறான் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான் அங்க ரப்சாக்கை தன்னுடைய அதிபதியாக ரப்சா கிட்ட சொல்லி ஜனங்கள்கிட்ட சொல்ல சொல்லுவான் என்ன சொல்றான் எசைக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் அவன் எப்படி வஞ்சிப்பான் முப்பதாம் வசனத்துல எசைக்கா இந்த வார்த்தையை நம்பாதீங்க என்ன நம்மை தப்பி வைப்பார் என்று சொன்னால் சொல்லி உங்களை கத்தரை நம்ப பண்ணினால் அதற்கு இடம் கூடாதுருங்கள் அந்த முப்பதாம் வசனத்தை வாசித்து கத்தர் நம்மை நிச்சயமாய் தப்பி வைப்பார் சொல்லி எசேக்கியா உங்களை கத்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் கூடாது என்று ராஜா சொல்லுகிறார் காரணம் அது வஞ்சனையான வார்த்தை என்று சொல்லுகிறான் எது வஞ்சனையான வார்த்தையா கத்தர் நம்மை நிச்சயமாக தப்பு விப்பார் என்று அவன் சொன்னால் அது வஞ்சனையான வார்த்தையை நம்பாதிருங்கள் அப்படின்னு சனகிரிப் சொல்ல சொல்றான் இது வஞ்சனையான வார்த்தை அல்ல கத்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார் என்று வார்த்தை வருமானால் அவர் நிச்சயமாக தப்புவிப்பார் எரிசலை முழுவதும் அங்கு எதிரிகள் சூழ்ந்திருக்கலாம் பாளையம் முழுவதும் எதிரிகள் சூழ்ந்திருக்கலாம் ஒரு காரியம் ஒரு வேலை கூட செய்ய முடியாத அளவுக்கு எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கலாம் அப்படி அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் தப்புவிப்பதற்கு வழியே இல்லை என்ற சூழ்நிலையில் தான் கத்துடைய வார்த்தை வருகிறது ஏசாய தீர்க்கதரிசி மூலமாய் கத்துடைய வார்த்தை வருகிறது கத்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார் அவர் நிச்சயமாக தப்புவிப்பார் என்ற வார்த்தையை தம்முடைய தாசன் மூலமாய் கத்தர் கொடுத்திருப்பாரானால் அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் இது வஞ்சனையான வார்த்தை அல்ல சூழலை தலைகீழாக இருந்தாலும் தேவன் தாம் சொன்னதை நிறைவேற்றுவார் அலையலோயா இன்னைக்கு காலையில என்னாகமோ என்னாகமத்தின் புத்தகத்தை என்னுடைய தனி தியானத்துக்காக வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பல முறை வாசித்தால் அந்த வார்த்தை காலைல ரொம்ப அதிகமாக என்னை தொட்ட ஒரு வார்த்தை வாசிங்கள் அந்த அந்த வசனத்தை உங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன் என்னாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் அவர் மனம் மாற மனு புத்திரன் அல்ல அவர் திரும்ப மாத்தி மாத்தி சொல்றதுக்கு அவர் யார் கிடையாது மனுஷன் கிடையாது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசியுங்கள் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அல்ல நம்முடைய ஆண்டவரை பற்றி மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ கத்தர் நம்மை நிச்சயமாக விடுவிப்பார் என்று அவர் சொல்லிருந்தால் செய்யாதிருப்பாரோ அடுத்த என்ன யோசிக்க வச்சது காலையில அவன் சொல்றான் இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெற்று அவர் ஆசிர்வதிக்கிறார் அதை நான் அவர் ஆசிர்வதிக்க கட்டளை அவர் ஆசிர்வதிக்கிறார் கத்தரை ஆசிர்வதிக்க அதை திருப்புகிறவன் எவன் அலை லூயா இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க இருதயத்துக்குள்ளே நான் வாசித்தது போல பணியை போல இறங்கட்டும் நமக்குள்ள இறங்கட்டும் ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேன் ஏன்னா ஆண்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் பிள்ளை நீ என்ன செய்யக்கூடாது சபிக்க கூடாது நீ ஆசிர்வதிக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றான் நானே ஒருவேளை மாத்தி சபிச்சா கூட அவர் ஆசிர்வதித்திருக்கிறார் அதை நான் என்ன செய்ய முடியாது திருப்ப முடியாது எங்க கத்தர் உங்களை ஆசிர்வதித்திருந்தால் அது எந்த மனிதனும் எந்த சக்தியும் அதை திருப்ப முடியாது ஆமைய நிலையிலூயா கத்துடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் சோ சிலருக்கு வீண் வார்த்தையாக தெரிகிறது சிலருக்கு ஏமாத்திர வார்த்தையாக இருக்கிறது எப்ப இப்படித்தான் உன்னை ஆசிர்வதிப்பார் உன்னை விடுவிப்பார் நெத்தியா ஒரு நாலு வார்த்தை சொல்லி ஆறுதலுக்கு பாம்பு வேற என்ன சொல்ல முடியும் அவர் ஒரு நாலு வார்த்தை சொல்லி அனுப்புவார் இல்லைங்க கத்தருடைய வார்த்தை எக்ஸாக்டாக ரேமாவா உனக்குன்னு கத்தர் கொடுப்பாரானால் அந்த வார்த்தை மற்றவங்க பார்வையில் வீண் வார்த்தையாக இருக்கலாம் மற்றவங்களுடைய பார்வையில் வஞ்சனையான வார்த்தையாக இருக்கலாம் ஈவன் மற்றவருடைய பார்வையில் பரியாசமான வார்த்தையாக இருக்கலாம் ஆனாலும் கத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார் அல்லையா வார்த்தை நிச்சயம் வார்த்தை நிச்சயம் ஸோ இவ்வளோ விளையேற பெற்ற வல்லமை பொருந்திய நிலைத்து நிற்கிற வார்த்தையை பெற்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் அதைத்தான் பேதருல நம்ம தொடர்ந்து இந்த மாதத்தில் நாம் தியானிக்க போகிறோம் நாம் எப்படி இருக்க வேண்டும் முதலாவது நாம் எப்படி இருக்க வேண்டுமா வாசியுங்கள் ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அசனத்தை வாசியுங்கள் யாருக்கு எழுதுறாரா தெரிந்து கொள்ளப்பட்ட யாரையாவது பார்த்து நீங்கள் பரதேசின்னு சொல்ல முடியுமா அல்லது யாராவது உங்களை பார்த்து போ பரதேசின்னு நம்ம சொ நம்மளை பார்த்து சொன்னால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் இந்த இது இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரில நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சாத்தூர் அந்த ஏரியாவில் பரதேசின்னு யாரையுமே திட்டமாட்டாங்க அது அங்கே வழக்க சொல்லும் கிடையாது அது விருதுநகர் மாவட்டத்தில் அது வழக்க சொல்லும் கிடையாது ஆனால் திருச்சி திருச்சியிலேருந்து கொஞ்சம் வடக்கு பக்கம் வந்தோன்னா இது சாதாரணமாக திட்டம் எப்படி திட்டுவாங்க பரதேசின்னு திட்டுவாங்க பரதேசின்னு சொல்கிறத நம்ம யார் என்ன செய்யறதில் ஏற்றுக்கொள்ள ஆனால் பேரு தன்னுடைய நிருபத்தை எழுதும் விசுவாசிகளுக்கு ஈவன் இன்றைக்கு இதை வாசிக்கிற நம்மையும் சேர்த்து சொல்கிறாரு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது பரதேசினா என்னங்க அர்த்தம் அர்த்தம்லி பீப்பிள் அப்படியா பரதேசிங்கிற அந்த வார்த்தைக்கு லிட்டரல் மீனிங் சொல்லுங்க நாடோடிகள் நிலை இல்லாதவர்கள் மீனிங் வந்து பற்று அற்றவர்கள் பரதேசிகள் என்ன அர்த்தம் பற்று இல்லாதவர்கள் இப்போல்லாம் அந்த குரூப் பீப்புள் ஓரளவு குறைஞ்சிருக்கிறாங்க ஆனால் கிராமத்தில் இருக்கிறாங்க முக்குடல் போனோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் நம்மளாம் போகவே முடியாது டென்ட்டு போட்டு ஒரு குரூப் பீப்புள் இருப்பாங்க ஒரு ட்ரைப் பீப்புள் அவங்ககிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க ஆறு மாதம் வீடு ஆறு மாதம் காடு அப்போ உங்கள் பிள்ளைங்க படிப்பெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் சாமி பார்த்துக்கணும் ஆறு மாதம் வீடு ஆறு மாதம் காடு சரி உங்கள் வீடெல்லாம் எங்கே இருக்கு உங்கள் சொத்தில் அதெல்லாம் நாங்கள் போகும்போது போகிறவில்ல எங்கேயாவது ஒரு டென்ட்டு போட்டு அங்கங்கே என்ன செஞ்சுக்குவோம் இருந்துக்குவோம் பற்று அற்றவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான பற்றும் எதில் இருப்பது இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது எங்களுடைய சொந்த இடம் அல்ல இது என்னுடைய சொந்த இடம் அல்ல நீங்கள் சர்வீஸ் முடிச்சு போய் வீட்டுக்கு போகிறீங்க வீட்டுக்கு போனோன்னே உங்களுக்கு ஒரு ஒரு மெயில் வந்திருக்குது இப்போ லெட்ரு வருதுன்னா இன்றைக்கி லீவு லெட்ருலாம் வராது பாஸ்ட் ஏதோ மறந்து போய் சொல்லாருன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா மெயில் வருது மெயில் எப்போனாலும் வரும் ஒரு மெயில் வருது என்ன மெயில் வருதுன்னா உங்களுக்கு வந்து அமெரிக்காவில் க்ரீன் கார்டு கிடச்சிருச்சு நீங்கள் ஜனவரி முப்பதாம் தேதி இந்தியா விட்டு நீங்கள் கிளம்பணும் நீங்கள் மறுபடி இந்தியாவுக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது அங்கே க்ரீன் கார்டு இருக்குது அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஆயத்தப்படுத்திட்டோம் வேலையும் இருக்குது நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு வருது அதோடு உங்களுக்கு விசா உங்களுக்கு பாஸ்போர்ட் எல்லாமே ரெடியாகி உங்களுக்கு வருது ஜனவரி தேதி நீங்கள் கிளம்பணும்னு இன்றைக்கி ஒரு உங்களுக்கு ஒரு மெயில் வருது எப்படி நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க என்னெல்லாம் ஆயத்தப்படுத்துவீங்க நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வரப்போகிறது கிடையாது வாழ்நாளையெல்லாம் வரப்போகிறது கிடையாது அங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க அங்கேயே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு ஜனவரி முப்பதாந்தேதி நீங்கள் கிளம்பணும் அதுக்கு முன்னாடி எதை என்னெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க எதுலெல்லாம் உங்களை ஆயத்தப்படுத்துவீங்க ஓகே இங்கே இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம் விற்றுடுவோம் ஓகே வேறு யார் யாருக்கு என்னென்ன செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்குதோ எல்லா செட்டில்மெண்ட்ஸ் சொல்லிடுவோம் முடிச்சிடுவோம் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அங்கே எதாவது பண்ண முடியுமா அங்கே நமக்கு கான்டெக்ட் இருக்குது அங்கே எதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அதெல்லாம் யோசிப்போம் வேறு எல்லோரையும் ஒரு விசிட் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லோரையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விசிட் என்ன இந்த அந்த ஜனவரி தேதி ஃப்ளைட் ஏற வரைக்கும் இன்ன இந்நாள் இந்த நாள்ல இருந்து ஃப்ளைட் ஏற வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எண்ணம் எல்லாம் எதில் இருக்கும் நம்ம போகிற இடத்தை தான் பெரும்பான்மையான திங்கிங் எல்லாம் எதை பற்றி தான் இருக்கும் இதை பற்றி இருக்காது இந்த டைமில் உங் நீங்கள் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே வாங்கணும்னு நினச்சிங்க அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எதிர்பார்க்காம விலை குறைவாக கிடைக்கிது வாங்குவீங்க நீங்கள் ஏன் வாங்க மாட்டோம் நான் தான் அங்க போய் செட்டில் ஆக போறேன்ன இது குறைய எனக்கு வேண்டாம் இருதயம் எல்லாம் எங்கே போக போறோமோ அங்கே இருக்குமோ இங்க நமக்கு என்ன செய்ய அது ஒரு பிடிப்பு அதுதாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி கிறிஸ்தவர்களாகிய நாம் கடந்த காலத்தில் வாழ்பவர்கள் அல்ல கடந்த காலத்தை மையமாக வைத்து வாழ்பவர்கள் அல்ல வேத வசனத்தை அறிந்து கொண்ட நாம் எல்லாரும் எதிர்காலத்தை மையமாக வைத்து வாழ்பவர்கள் மையமாக வைத்து வாழ்கிறோம் எதிர்காலம் சிலர் சொல்வார்கள் எதிர்காலத்திலே வாழ்வது கற்பனையிலே வாழாதே நாம் கற்பனையில் வாழவில்லை ஆனால் எதிர்காலத்தை மையமாக வைத்து வாழ்கிறோம் என்ன எதிர்காலம் பிழிப்பேர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் பிழிப்பேர் மூன்று இருபது நம்முடைய குடியிருப்போ நம்முடைய குடியிருப்பு எங்கெங்க இருக்குது என்ன ஒரு டிஃபரெண்ட் டேட் மட்டும் நமக்கு கொடுக்கல என்ன நமக்கு டேட்டு மட்டும் இன்னும் அப்பாயின்மெண்ட் என்ன செய்யலை கொடுக்கல அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளை கூப்பிடவும் மாட்டார் அவர் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளை என்ன செய்ய மாட்டார் கூப்பிடவும் மாட்டார் யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்லிட்டாரு மறுபடியும் என்ன சொல்கிறாரு நான் போய் உங்களுக்கு ஒரு இதுக்கு ஒரு கான்டெக்சுவல் மீனிங் ஒன்று இருக்கு அந்த சூழலை கேட்ட அர்த்தம் பாலஸ்தீன தேசத்தில் குறிப்பாக இஸ்ரேல் தேசத்தில் திருமணத்திற்கு இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க பெண் மாப்பிள்ளையை பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த நாட்கள் இப்போ அந்த பழக்கம் இருக்குதான்னு தெரியல அந்த நாட்களே திருமணத்துக்கு பெண்ணை நிச்சயம் பண்ணி கொண்ட அந்த மணமகன் திருமணத்திற்கு முன்பதாகவே திருமணம் பண்ணி தன் மனைவியை கொண்டு போய் வைப்பதற்கு அவன் சொந்தமாய் ஒரு வீடு கட்ட வேண்டும் ஆறு மாசத்துல வீடு கட்டிட்டானா கல்யாணம் ஆறு மாசத்துல இல்லை ஒரு வருஷம் எடுக்கனா ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் இல்லை பையன் கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணி கொஞ்சம் டிலே ஆகுதுனா எப்போ நீ வீடு கட்டுறியோ அப்போ கல்யாணம் பண்ணிட்டு போப்பா அஞ்சு வருஷம் ஆகுதா ஆறு வருஷம் ஆகுதா பரவாயில்ல நீ வீடு கட்டினதுக்கப்புறம் அதை என்கேஜ்மெண்ட் பண்ணியாச்சுல்ல இந்த பொண்ணை உனக்கு தான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அது வரைக்கும் இந்த பெண்ணு என்ன சிவாத்தனுடைய கண்ணித்தன்மையில் நிலைத்திருப்பாள் அது வரைக்கும் நாங்கள் நிலை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஆனால் நீ போய் என்ன செஞ்சிடணும் உன்னுடைய மனவாட்டியை அழைத்து சென்று குடியிருப்பதற்கு ஒரு வாசஸ்தலத்தை நீ சொந்தமாக உருவாக்கிடணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் இப்போ இந்த வசனத்தை வாசித்து பாருங்க என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது நான் போய் வாசிங்க அந்த வசனத்தை நான் போய் இல்லை வார்த்தை ரொம்ப மெதுவாக வாசிங்க நான் போய் அடுத்த வார்த்தை உங்களுக்காக ஆண்டவர் சொல்கிறாரு ஏ நான் போய் என்னுடைய மனவாட்டியா இருக்கிற உனக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு வாசஸ்தலத்தை என்ன செய்ய போறேன் ஒவ்வொருத்தருக்கா ஆயத்தம் ஆகுது ஆயத்தம் ஆனவுடனே எல்லாம் மேல போயிட்டே இருக்கிறாங்க இன்னும் என்ன செய்யல பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்குதோ பவுண்டேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குதோ என்ன பாதி கட்டி பாதி தான் பில்லர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ தெரியல பயமா இருக்குதா பயமா இருக்குதோ பயமா இல்லையோ நமக்குன்னு வாசுஸ்தலம் ஆயத்தமாகி பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்ச அடுத்த செகண்ட் நமக்கு அங்கே பிரதிஷ்டை இங்கே பிரதிஷ்டைக்கு இருக்கிறோமா இல்லையோ அங்கே போவோம் நம்ம பரதேசிகள் அமை அந்த வாசுஸ்தலத்தில் குடியிருக்கிறதுக்கு நம்மளும் ரெடி ஆகணும் ரெண்டு ஆயத்தமும் ஒன்றா வரணும் ரெண்டு ஆயத்தமும் ஒன்றா வரும்போது என்ன செய்வார் நம்மளை நாம் எதிர்காலத்தை மையமாக வைத்து வாழ்கிறவர்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராகி கிறிஸ்து என ரட்சகர் வர என்ன செய்கிறோம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் வி ஆர் நாட் அன்ரியலிஸ்டிக் பீப்புள் உண்மைக்கு புறம்பான ஜனங்கள் அல்லன்னா இது சத்தியம் இது நிச்சயம் நாம் இந்த பூமியிலே பற்ற அற்றவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய நம்முடைய பார்வை எல்லாம் எதிர்காலத்தை மையமாக வைத்து வாழ வேண்டும் காரணம் கத்திருந்து வசனத்தை சொல்லியிருக்கிறார் அந்த வசனம் நிலைத்து நிற்கும் அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் நம்ம எதிர்காலத்தை மையமாக வைத்து வாழும்போது நம்முடைய மனதின் அறையை கட்டி கொண்டு வாழ வேண்டுமா பதிமூன்றாம் வாசியங்கள் ஒன்று ஒன்று பதிமூன்று ஆகையால் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள் நாம் பற்றற்றவர்கள் எதிர்காலத்தை மையமாக வைத்து வாழ்கிறபடியினால் நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வாழ தேவன் ஒரு அழைப்புக்கு ஒரு அர்ப்பணிப்புக்கு தேவன் நம்மை அழைக்கிறார் அல்ல லோய்யா அதுதான் ரீசப்மிஷன் இது நமக்கு தெரியும் ஆனால் இந்த காலை நேரத்தில் மறுபடியும் அந்த அர்ப்பணிப்புக்கு தேவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் நாம் இந்த பூமியிலே பற்றற்றவர்களாக இருக்கிறோம் ஆகவே நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ எதை நோக்கி பிரயாணப்பட வேண்டுமோ அதை நோக்கி பிரயாணப்பட அதற்கு இடையில் நம்மை இழுத்து நம்முடைய நம்முடைய சிந்தையை கெடுக்கிற நம்முடைய வாழ்வின் பாதையை சீரழிக்கிற எல்லா பாவங்கள் அசுத்தங்கள் இவைகள் எல்லாவற்றையும் கலைந்து போட்டு இவைகள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றிவிட்டு எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்புக்கு நேராய் போகும்படி உங்களுடைய மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் ஆமே லூயா அலை லூயா அது மாத்திரமல்ல நாம் இப்படி போகிறபடியினாலே நம்முடைய பாரம்பரியத்தின்படி நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நாம் விடுவிக்கப்பட வேண்டுமா வாசியங்கள் பதினெட்டாம் வசனம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய ஆகிய அது ஒரு பக்கம் வீணான நடத்தை நின்று தேவன் நம்மை மீட்டுக்கொண்டார் கொண்டார் மீட்கப்படுதல் மீட்டுக்கொண்டார் கொண்டார் எதுல இருந்து நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை இதை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் சில பாவங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக பழகி 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 இப்போ அது பாவமே இல்லைங்கிற அளவுக்கு மாறி போயிடுச்சு ரொம்ப சிம்பிளா புரிந்து கொள்ள வேண்டுமானால் பொய் சொல்லாதிருப்பாயாக பிரம்மாணம் சொல்லுது என்ன சொல்லக்கூடாது அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அப்பெல்லாம் சொல்லலை புதிய ஏற்பாட்டிலையும் வெளிப்படைஞ்சு விஷயம் சொல்லி பொய் சொல்லுகிற அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் ஸோ நீங்க பழைய ஏற்பாட்டுக்காரங்களோ புதிய ஏற்பாட்டுக்காரங்களோ பொய் சொன்னா தண்டனை உண்டு ஆனால் இப்ப பொய் பேசக்கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் அக்செப்ட் பண்ணுமா சமுதாயத்தை விடுங்க நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா அது எப்படி பொய் சொல்லாம வாழ முடியும் எப்படி நமக்கு பொய் சொல்லாமல் வாழ்கிறதுக்கு அதெல்லாம் சாத்தியமே படாது பிரசங்கம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் ப்ராக்டிக்கலுக்கு என்ன செய்யாது ஒத்து வராது அப்படின்னு நம்முடைய இருதயம் நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான எல்லாம் கேட்டு 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 நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சிட்டோம் டியூன் ஆகிட்டோம் எங்கள் சர்ச் சாத்தூர் சர்ச் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கும்போது நான் இப்போ டென்த்து படிச்சிட்ருக்குறேன் அப்போ அந்த அந்த இடம் சுற்றி எப்படின்னா ஃபுல்லாக வேலி கருவேல தான் வளர்ந்துருக்கும் கள்ளச்சாராயம் காய்சவங்க விற்கிறவங்க எல்லாம் அங்கதான் செய்வாங்க இந்த கள்ளச்சாராயம் குடிக்க வர்றவங்க எப்படி வருவாங்கன்னா யாரும் தங்களை பார்த்து விடக்கூடாது என்று ரகசியமாய் மறைந்து மறைந்து வருவார்கள் போலீஸ பார்த்தாச்சுன்னா விற்கிறவனும் ஓடுவான் வாங்க வந்தவங்க ஓடுவான் இது எப்போ ஜஸ்ட் இயர்ஸ் பேக் இப்போ எப்படி இருக்குது டாஸ்மாக் கடைக்கு போய் சரக்கு வாங்க போகிறவன் எப்படி போகிறான் மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சா போகிறான் நேற்று நைட்டு இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறவங்கள ஒரு டாஸ்மாக் கடையில் ரோட்லேருந்து அவன் அந்த சைட்லேருந்து இந்த சைடு டாஸ்மாக் கடைக்கு வரணும் ஏற்கனவே கொஞ்சம் போதையில் தான் இருக்கிறான் அவன் ரோடை க்ராஸ் பண்ணுறான்னா வர்றவங்கள பார்த்து சொல்கிறான் நில்லு நான் அங்கே போகணும் சைகையிலே காட்டுகிறான் அவ்வளோ தைரியமாய் பாவத்தை செய்வதற்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நெஞ்சை நிர்மிறுத்தி கொண்டு தைரியமாய் போகிறார்கள் பாவம் செய்வதற்கு தைரியம் இருக்கிறது இப்பொழுது இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளே இப்படி வந்துருச்சு இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் இதுல இருந்து பின்னாடி போகட்டுமே எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க எவன் ஒருத்தன் குடிக்கலையோ அவனை பாவியாக கருதுவார்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அப்படி தான் நடக்கும் இந்த இது அப்படியே தொடருமானால் அப் அங்கே தான் போக போகிறோம் அப்போ நம்ம நம்ம மதுபானம் பண்ணுறது பாவோம் என்று சபை பிரசங்கி கண்டிப்பாக சபை பிரசங்கிக்கும் பிரசங்கித்தால் அது எப்படி பொய் சொல்லாமல் வாழவே முடியாதுன்னு இப்போ நம்ம அது அதுபாலம் அதை எப்படி பாஸ்டர் தண்ணி அடிக்காமல் வாழ முடியும் நீங்கள் சும்மா கிடங்க பாஸ்டர் அப்படின்னு பேசக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரம் கிடையாது நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை பாவத்துக்குரிய அந்த அந்த பயம் அப்படியே இறங்கி போய் பாவத்தை தண்ணீராய் பருகுகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் அப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்திலிருந்து ந அழிவுள்ள வஸ்தினாலே அல்ல தம்முடைய இரத்தத்தினாலே நம்ம என்ன செய்தாராம் மீட்டு கொண்டார் அல்ல குற்றம் இல்லாத ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே இந்த மீட்கப்படுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இந்த நிருபத்தை பேதில் எழுதும் பொழுது ரோ முதலாம் நூற்றாண்டில் எழுதுகிறான் அதன் குறிப்பாக இந்த நிருபத்தை ரோமாபுரியில் வைத்து எழுது எழுதினதாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் ரோம சாம்ராஜ்யம் முதலாம் நூற்றாண்டிலே முழு உலகத்திலேயும் கொடி கட்டி பறந்த சாம்ராஜ்யம் அவர்கள் ஒவ்வொரு நாடையும் அவர்கள் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு நிறைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பதற்கு நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணாங்க அதுல ஒரு மெத்தட் அடிமை வியாபாரம் ரோம சாம்ராஜ்யத்தில் ஏறக்குறைய ஐந்து கோடி அடிமைகள் இருந்தார்களாம் அடிமைகள் என்றால் என்ன அர்த்தம் நம்ம சும்மா ஈஸியா வாசித்து போயிடுறோம் அடிமையாக இருந்தார்கள் அடிமையாக விற்கப்பட்டார்கள் ஈஸியாக வாசிட்டு போயிடும் ஆனால் அடிமையாக ஒருவன் விற்கப்படுவான் என்று சொன்னால் அவன் தன் வஸ்திரம் அணிவதற்கு கூட எஜமானுடைய அனுமதி பெற வேண்டும் தன்னுடைய மறைவிடத்தை தன்னுடைய ஒளிப்பிடத்தை மறைத்துக்கொள்வ வேண்டுமானால் கூட அந்த எஜமான் அதை மறைத்துக்கொள் என்று சொன்னா சொல்லாத பட்சத்தில் அவன் வஸ்திரம் போட்டுக்கொள்வதற்கு கூட அவனுக்கு அதிகாரம் கிடையாது பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட வாலிபர்கள் தானியல் அவனோடு கூட வாலிபர்கள் நிர்வாணமாக அழைத்து கொண்டு போனதாகத்தான் சரித்திரம் சொல்லுகிறது சாப்பிடுவதற்கோ தூங்குவதற்கோ ஓய்வெடுப்பதற்கோ தண்ணீர் குடிப்பதற்கோ கூட அந்த எஜமான் சொன்னால்தான் அவன் செய்ய முடியுமே ஒழிய அவன் அவன் மரணத்திற்கு பாத்திரன் ஒரு எஜமான் அடிமையை கொன்றால் கூட சட்டப்பூர்வமாக தவறு கிடையாது அதுதான் அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலே இஸ்லாமியல் ஜனங்கள் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் தான் இருந்தார்கள் சோ அங்கிருந்து ஆண்டரை நோக்கி முறையிடுகிறார்கள் ஆண்டவரே எங்களை விடுவிக்க மாட்டீரா என்று கூக்கரில் இட்டு முறையிட்டார்கள் தேவன் தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கி புயத்தினாலும் அவர்களை விடுவித்தார் இப்போ ஜனங்கள் எல்லாரும் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் என்ன அந்த அடிமைத்தனம் கூட பரவாயில்ல இன்னைக்கு பாவ அடிமைத்தனம் இருக்கிறதுனால வஸ்திரம் இருந்தால் கூட தெரியவில்லையே பவுல் அதை ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் சொல்கிறார் நான் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள் இருக்கிறது ஆனாலும் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன் அப்படி செய்தால் நான் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது எத்தனை செய்திகளை நாம் கேட்கிறோம் எவ்வளோ பாவ அடிமைத்தனம் ஒரு காலத்தில் ஸ்டவ் மட்டும்தான் விடிச்சிச்சு என்ன மருமகளும் மனைவிகளும் தான் இறந்தார்கள் இப்போ எல்லாம் தலையில் அது எங்களுக்கு பெண் உரிமை வேணும்னு சொல்லி அதுவும் சம சரிசமமாக நடக்குது புருஷனை கொண்டு போட்டு விடுகிறார்கள் பச்சிலம் குழந்தையை கொன்று போட்டு விடுகிறார்கள் என்ன ரீசண்டாக நீங்கள் பேப்பரில் வாசலாம் டிவியில் வா கேட்டிருக்கலாம் ஒரு குழந்தையை பக்கெட் தண்ணிக்குள்ளே அமைக்க கொண்டுருக்கிறாள் படுபாவி எதுக்குன்னா தன்னுடைய கள்ள காதலுக்கு இடையூறாக இருந்ததனால் தான் பெற்ற குழந்தையை பக்கெட் தண்ணிக்குள்ள அமைக்க கொண்டிருக்கிறார் பாவம் எந்த அளவுக்கு அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது பாருங்க இப்படி ஏராளமான விஷயங்கள் அந்த அளவுக்கு அடிமைத்தனத்தை நன்மை செய்ய வேண்டும் சாதாரண விஷயத்தை கூட செய்ய முடியாத அளவுக்கு பாவம் மனு குளத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது நாமும் அப்படி அடிமைத்தனத்தில் தான் இருந்தோம் ஒருவேளை சிலர் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது ஏசு நம்மை விடுவித்திருக்கிறார் கத்தை நிச்சயமாக நம்மை விடுவிப்பார் அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் இருந்தாலும் அதிலிருந்து விடுவிப்பேன் என்று கத்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது அல்லையிலுயா எப்படி விடுவிப்பு விடுவிக்கிறாராம் மாசற்ற குற்றம் இல்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் விடுவித்திருக்கிறார் விடுதலை பெறாமல் ஒருவேளை இங்கு யாராக இருந்தால் இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்தை அர்ப்பணித்து அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது ஆனால் பல நேரங்களில் இந்த விடுதலையின் மேன்மை நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது ரட்சிப்பின் மேன்மை நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது எகிப்திலிருந்து தேவன் தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பத்து வித வாதைகளை அவர் செய்து தலைப்புலை சங்காரத்தை முதற்கொண்டு ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்தி ஜனங்களை ஆச்சரியமாக விடுவிக்கிறார் விடுவித்த சில மணி நேரத்திற்குள்ளே இல்ல சில மணி நேரத்துக்குள்ளே அந்த அந்த செங்கடல் ஓரத்தில் வந்து நின்று உடனே சொல்றாங்க நாங்கள் எகிப்திலே இருந்து செத்து போனால் நலமாய் இருந்திருக்கோம் எங்களை இங்க கொண்டு வந்து என்ன செஞ்சிட்ட சாகடிக்க திட்டம் அணிக்கிறீன்னு மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் அடிமைத்தனத்திலிருந்தோமே நம்ம முறையிட்டோமே கத்தனமை விடுவித்தாரே அது அதுக்குள்ள மறந்து போனோமே என்று அவர்கள் சிந்திக்கவில்லை மாறாக சூழலை கொஞ்சம் மாறின உடனே நாங்கள் அந்த அடிமைத்தனத்திலேயே இருந்தால் நலமா இருந்திருக்குமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பப்போ யோசிக்கிறாங்க நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது கரையும் இல்லாமல் சாப்பிட்ட வெள்ளரிக்காய் கொம்மட்டிக்காய் வெங்காயம் வெள்ளப்போடு இதெல்லாம் எங்க இருதயம் ஏங்குது அப்படிங்கிறோம் கேட்கும் போது நமக்கு சிரிப்பாக இருக்கிறது நிறைய நேரங்களில் நம்மளும் அப்படித்தானே பேசிட்டு இருக்கிறோம் இந்த சர்ச்சைக்கு மட்டும் நான் போகாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா இந்த பைபிளை மட்டும் நான் கையில தொடாம நினைச்சுக்கோங்களேன் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணி இருந்திருப்பேன் அப்படின்னா என்ன அப்பப்போ எங்க போற அடிமைத்தன வாழ்க்கையே நல்லா இருந்ததுங்கிற மாதிரி நீ அதை அங்கீகரிப்பது கேட்டார் போல் பேசி கொண்டிருக்கிறாய் ஆண்டவரும் அடிமைத்தனத்தை யோசிச்சு பார்க்க சொன்னார் எதுக்கு யோசித்து பார்க்க சொன்னா தெரியுமா நீ பார் என்னுடைய பலத்தை கரத்தினாலும் ஓங்கி பொய்யத்தினால் நான் உன்னை எப்படி விடுவித்தேன் என்பதை சிந்தித்துப்பார் அப்படிங்கிறார் அலே லூயா ஏசு கிறிஸ்துவம் அதைத்தான் சொன்னார் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் எதை செய்ய சொன்னார் கத்துடைய பந்தியில் ஆசிரியக்கும்படி சொன்னார் அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தையும் அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற ரசத்தையும் தன்னுடைய கரத்தில் எடுத்துட்டு சொன்னார் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஏன்னா நான் உன்னை விடுவித்திருக்கிறேன் அலே லூயா நான் உன்னை விடுவித்திருக்கிறேன் ஒரு அடிமையாக இருந்த ஒருத்தனை விலக்கையம் கொடுத்து விடுவித்து தனக்கு அடிமையாக அல்ல சுயாதீனமாக விட்டு இருக்கிறார் தான் தீர்மானம் எடுக்கணும் நம்ம தான் நம்மை தேவனுக்கு அர்ப்பணிக்கவா வேண்டாமா என்று நம்ம நம் தீர்மானம் எடுக்கணும் ஆனால் இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை விடுவித்து நம்மை சுயாதீனமாக விடுதலையாக்கிவிட்டார் நினைவு கூறுங்கள் நினைவு கூறுங்கள் இந்த எண்ணம் உனக்குள்ளே வரட்டும் நான் தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த இருதயம் உங்களுக்குள்ளே வரட்டும் என் மனதின் அறையை நான் கட்டிக்கொண்டு நான் ஒரு பரதேசியாக இந்த பூமியிலே வாழ்ந்து என்னுடைய குடியிருப்பாக இருக்கிற பரலோகத்தை போய் சேர வேண்டும் என்ற எதிர்கால தரிசனத்தோடு செயல்படுவோம் இவைகளை எல்லாம் வேத வசனம் சொல்லுகிறது அந்த வேத வசனம் நிலைத்து நிற்கிறது ஆமே அல்ல லூயா நம்முடைய இருதயத்திலே பழைய வாழ்க்கையை குறித்தும் பழைய காரியங்களை குறித்தும் சிந்தித்து அதுவே பெட்டராக இருந்தது என்று சொன்னதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு கத்தை நமக்கு தந்திருக்கிற மேன்மை அவர் நமக்கு தந்திருக்கிற கிருபை அவர் நமக்கு தந்திருக்கிற மகிமை அவைகளை யோசித்து அவரை நினைவு கூர்ந்து அவரை முன்வைத்து நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாய் ஓடி முடிக்க தேவை நமக்கு கிருபை பாராட்டுவாராக அல்ல லூயா கத்துடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே